ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜிபே அல்லது கூகுள் பேன்னு சொல்லுவாங்க. கூகுள் பேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 10,000 முதல் 8 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அதில் லோன் என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த லோன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்கா நம்ம லோன் பெற முடியும். அந்த ஆப்ஷன் இல்லைனாலும் நம்ம லோன் பெறது எப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் கூகுள் பே. கூகுள் பேயில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரல் கோடு, ஆஃபர் அந்த சொல்லிட்டு இருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கார்டு அண்டு லோன் அண்டு கோல்டுன்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும். அதில் லோன் என்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்புக்குள்ளேயே நம்ம ஜிபேக்குள்ளேயே கூகுள் பேவே உங்களுக்கு ரெஃபர் பண்ணோம். உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? இந்த ஆப்ஷன் எப்படி சார் வருது, யார் யாருக்கெல்லாம் சார் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் அக்கௌண்ட்டை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கிட்ட கூகுள் பேயில் நல்ல ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்க தான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு லோன் கொடுக்குறாங்க. 10,000 முதல் 8 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. சார் எனக்கு இந்த ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது சார், என் மொபைலே நான் அப்டேட் பண்ணேன் சார், நான் கூகுள் பே இருக்குது, நான் ஃபஸ்ட்டு வந்து என் மொபைலில் போயிட்டு என் மொபைலில் இருக்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வேறு மொபைலில் நான் ஜிபே ஓப்பன் பண்ணியிருக்கேன், வேறு நம்பரு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து லோன் என்ற ஆப்ஷனே காணும். ஏன் சார் இந்த என் மொபைலில் லோன் என்ற ஆப்ஷன் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு அப்டேட் பண்ணணுமா, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு பார்த்தனாலும் என் மொபைலே வந்து நான் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கூகுள் பே ஆப்பை அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆப்ஷன் காட்டுதுன்னு பார்க்கலாம். எனக்கு சில பல சொன்னதும் அதே தான் சொன்னாங்க, கூகுள் பே போய் அப்டேட் பண்ணுங்க சார், உங்களுக்கு ஆப்ஷன் காட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் போயிட்டு உடனே நான் மொபைலில் எடுத்துகிட்டு கூகுள் பே போயிட்டு ஆப்பை அப்டேட் பண்ணிட்டேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்ஷன் காட்டலை. ஆக்சுவலாக நான் இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன், எனக்கு அப்டேட் பண்ணதுக்கப்புறமும் காட்டலை சார்ன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. அதே ஆப்ஷன் தான் எனக்கும் காட்டுது. இப்போ எனக்கு அந்த லோன் என்ற ஆப்ஷனும் காட்டலை. அப்போ வேறு என்ன மெத்தடில் சார் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தான் பார்க்க போகிறீங்க. இது வேறு என்ன மெத்தடில் சார் அப்ளை பண்ணலான்றத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. அந்த லோன் ஆப்ஷன் காட்டலைன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு மொபைலில் நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து வேறு அக்கௌண்ட்டு, வேறு அக்கௌண்ட்டில் நான் அப்ளை பண்ணுறேன். அந்த கூகுள் பேவை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக ரீஇன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி எல்லாமே லிங்க் பண்ணிட்டேன். இப்போது காட்டுதான்னு பார்த்தா அப்பவும் காட்டலை. வேறு என்ன மெத்தடில் நம்ம லோன் வாங்கலாம்? 2024 கூகுள் பே பல்வேறு லோன் அப்ளிகேஷனை வந்து இம்ப்ளீட்டாக கொடுக்குது. அதில் வந்து ப்ரிஃபர் லோன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் எலிஜிபிலிட்டியாகவும் இருக்குது. ஆக்டிவ் லோன் சொல்லியிருக்கோம், அன்லாக் யுவர் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். ஆக்டிவ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அக்ரிமெண்ட்டு மாதிரி இருக்கும், அந்த அக்ரிமெண்ட்டில் அக்செப்ட் கொடுத்தோடனே எம்ப்ளாய் டீட்டெயில், எம்ப்ளாயோட நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டா அட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா என்னன்றது கேட்டிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயினா செல்ஃப் எம்ப்ளாயின்னு கொடுத்துக்கலாம். உங்களோட ஆர்கனைசேஷன் நேம் என்ன, எம்ப்ளாய்டுனா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, செல்ஃப் எம்ப்ளாயினா என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றதை கேட்டிருப்பாங்க. நான் எம்ப்ளாய் கொடுத்து பிபிஓ, அது ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களா பிபிஓவில் ஒர்க் பண்ணுறீங்களா கேட்கும். நான் செல்ஃப் எம்ப்ளாய்னா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்றத கேட்டிருப்பாங்க. நெட் மந்த்லி இன்கம் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு மாதம் மாதம் உங்களுக்கு க்ரெடிட் ஆகுது, உங்களுக்கு இன்கம்மாக எவ்வளோ வருது கேட்குறேன். ஒரு 30,000 ரூபா கொடுத்துட்டு நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தோடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்சனல் டீட்டெயில் கேட்குது. பர்சனல் டீட்டெயிலில் ஃபஸ்ட் நேம் கொடுக்கணும், உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டுலேயே ரெண்டும் இருக்கிற மாதிரியே கொடுங்க, அப்போ தான் இது கரெக்டாக செலக்ட் ஆகும். பர்சனல் டீட்டெயிலு, இனிஷியலு, டேட் ஆஃப் பர்த்து, மேல் ஆர் ஃபீமேலு, பர்சனல் இமெயில் ஐடி, பேன் நம்பர் கம்பல்சரி கொடுக்கணும். ரெக்வயர்டு லோன் அமௌண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது, 10,000, 1 லட்சமா, 2 லட்சமா, 3 லட்சமான்றத பார்த்துங்க. உங்களுக்கான லோன் அமௌண்ட் என்னவோன்னு பார்த்துங்க, அதுக்கேற்ற மாதிரி சார் கொடுத்துக்க. உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்துட்டோன்னே உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிடென்ஷியல் அட்ரஸா, பர்சனல் ஹோம் அட்ரஸா, கம்பெனி அட்ரஸான்றத சூஸ் பண்ணிங்க. கரஸ்பாண்டிங் டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெசிடென்ஷியல்னு கொடுத்துக்கிறேன். ரெசிடென்ஷியல் கொடுத்துட்டு கரண்ட் அட்ரஸ்ஸு ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கிளியராக அட்ரஸை டைப் பண்ணிங்க. அட்ரஸ்ஸு நம்பரு எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதுக்கடுத்து பின்கோட் நம்பர் கேட்கும். பின்கோட் நம்பர் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியும் பின்கோட் நம்பர் கொடுத்து பர்மனெண்ட் அட்ரஸும் ஆதார் அட்ரஸும் ஒர்க் கரெக்டானு கேட்கும். ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா எக்ஸ்டன் கொடுத்துட்டு ஒர்க் டீட்டெயில்ஸு கேட்கும். கரஸ்பாண்ட் கம்பெனி நேம் என்ன அது கேட்டிருக்கோம். ஐ கெட் சொல்லிட்டு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு
கங்க்ராச்சுலேஷன், நியூ எலிஜிபிள் ஃபார் த லோன் சொல்லிட்டு வந்துச்சு. 40,000 ரூபா கொடுத்துருக்காங்க எனக்கு. 40,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 மாதம் கட்டலாம், 18 மாதம், 24 மாதத்தில் ரீபேமெண்ட்டு, டென்யூர் பீரியட் வந்து 12, 18, 24 சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி 40,000 தான் கொடுத்துருக்காங்க. 30,000 போட்டால் எவ்வளோ வருது? இஎம்ஐ மந்த்லி பார்த்தீங்கனாக்கா 3014 ரூபா கொடுத்துருக்காங்க, 12 மாதம் கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ இதை கொடுத்து உடனே நம்ம அப்ளை பண்ணி லோன் வாங்கிக்க முடியும். இந்த மெத்தடில் லோன் வாங்கலாம். இது வந்து லோன் வாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14% 24% வரைக்கும் இருக்கும் லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு. தயவு செஞ்சு லோன் வாங்குறாங்க, ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்கு மட்டும் வாங்குங்க, அனாவசியமாக வாங்கி மாட்டிக்காதீங்க சிக்கலில். கூகுள் பேயில் கொடுக்குற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லோன் ஆப் தான் இது. அதுலேயே வந்து ஈஸி கேஷ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுலேயும் போய் நம்ம இ கேஷ்ங்கிறது அதுலேயும் போய் நம்ம அப்ளை பண்ண முடியும். 4-5 லோன் ஆப்பும் அதில் ஒர்க் ஆகுது. கூகுள் பேவே ரெஃபர் பண்ணுற லோன் அப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்கள் விருப்பம் உள்ளவங்க அந்த மெத்தட்லையும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜரு, அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். மேலும் தகவலுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க, வேணுன்ற மட்டும் வாங்குங்க, வேணான்றதுங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க. எமர்ஜென்சி பர்பஸுக்கு மட்டும் வாங்குங்க. 10,000 முதல் 8 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டெலாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லோன் சேங்ஷன் பண்ணுவாங்க. உங்கள் பேன் பேஸ் பண்ணி தான், சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும். இதுதான் ப்ரொசீஜர். கூகுள் பேயில் லோன் ஆப்ஷனு இல்லைன்னா இப்படி தான் அப்ளை பண்ணி நம்ம வாங்க முடியும். இந்த மெத்தடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.